அதாவது நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக பரவலாக அங்குள்ள ஊழியர்களுக்கு சோதனைகள் மேற்கொள்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தற்போது கடந்த 6-7 தேதிகளில் நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு ரேண்டம் சோதனை நடத்தப்பட்டது. இதில் தான் 400 பேருக்கு மேல் வந்து கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பது வந்து தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது வரும் 28-29 தேதிகளில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தொடங்க இருக்கிறது. பிப்ரவரி 1 தேதி அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கு முன்னோடியாகத்தான் இந்த கோவிட் சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் இன்னும் சோதனை நடத்தப்படவில்லை. அதற்கு முன்னோட்டமாக ஒரு ரேண்டம் சோதனை என்கிற அடிப்படையில் 6-7 தேதிகளில் வந்து இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டது. அதில் தான் தற்போது 402 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 402 பேரிலும் வந்து பெரும்பாலானோருக்கு எந்த நோய் அறிகுறியும் இல்லாமல் ஏசிம்டமேட்டிக் பாதிப்பு உள்ளவர்கள் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு பிறகு தற்போது அவர்கள் அனைவரும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ந்து நாடாளுமன்ற தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடுதல் கட்டுப்பாடுகள் நாடாளுமன்றத்துக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது இது போன்று கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் கொரோனா பாதிப்பு வந்து ஏற்பட்டிருந்தது. தற்போது அதே போன்ற ஒரு நிலைமை நாடாளுமன்றத்தில் பலருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வந்து தெரிய வந்திருக்கிறது. நாடாளுமன்றம் தொடங்க உள்ள சூழ்நிலையில் இத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிரிஜா, நாடாளுமன்றத்தில் 402 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை மாத இறுதியில் தொடங்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கும் செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.